ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப கேவலப்பட்டாங்க நம்மளுடைய அசல் கோளாறு, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் போயிட்டு இந்த நிவாஷினி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மைனா, அப்புறம் மகேஸ்வரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு தடவிக்கிட்டே இருப்பான். அப்பப்போ வந்துட்டு நம்ம ரச்சிதாக்கா கிட்டே போயிட்டு லைட்டாக அப்படியே கொலையை பார்ப்பான். அப்புறமா வந்துட்டு நம்ம ஷெரீனாக்கிட்டையும் கொலையை பார்ப்பான். யாரையும் அக்கான்னு கூப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தடவல் மன்னன் குயின்சியை விட்டுனே, குயின்சியெல்லாம் பயங்கரமாக வந்து தடவுவான். ஸோ நம்ம தடவல் மன்னன் எல்லாருமே தடவிக்கிட்டே இருக்கும்பொழுது மறந்தாப்பில் கையேற்றுன்னு போயிட்டு நம்ம ஜனனி மேலே வச்சுட்டாங்க. ஜனனி சும்மா இருப்பாங்களா? ஜனனி பார்த்தா அந்த ஒரு லுக்கு இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் லுக்கு. பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜனனி ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க. இவன் பாட்டு பின்னாடி வந்து அந்த பேச்சில் எதுவும் பண்ணால் பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு முதுகில் கை வச்சுட்டான். முதுகில் கை வச்சு அடுத்த செகண்டே வந்துட்டு தனலட்சுமி பார்த்தாங்க. அதை மியூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தனலட்சுமி வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே மியூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த செகண்டே வந்துட்டு இந்த தடவல் மன்னன் அந்த கையை அப்படியே அங்கேருந்து எடுத்தாரு. ஸோ அதை நீங்கள் வீடியோலேயே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் நினச்சிக்கிட்டு ஜனனி மேலேயும் கை வச்சா, எப்படிப்பா எப்படி இந்த வாரம் நீ வெளியே போகிற, அதுக்கு முன்னாடியே இன்னும் ரொம்ப அவமானப்பட்டு தான் வெளியே வருவியோ என்னவோ தெரில. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.